வரகாத்தூர் அன்புக்குரிய சவரி சவரிகளை அல்ல அவனுடைய மாமன் கருனால் நாம் இன்று காண இருக்கக்கூடிய செய்தி நாம் கேம நாளை மிகவும் எருங்கிவிட்டோமோ என்ற ஒரு விஷயத்தை நாம் எடுத்துக்கொள்கின்றோம் அல்லாவின் தூதர் பெருமானார் செல்லல்லா அல்லது அவர்கள் கூறினார்கள் கொலைகள் பெருகுவதும் விச்சாரம் பரவிடுவதும் கொல்லுபவனும் கொல்லப்படுபவனும் எதற்கென்றே தெரியாமல் செய்வதும் கல்வியாளர்கள் கைப்பற்றப்படுவதும் அறியாமை வளர்வதும் இன்னும் அமானித மோசடி பால்படும் வரையிலும் கேம நாள் ஏற்படாது இந்த காரியங்களெல்லாம் நடந்தால்தான் கேம நாள் நடக்கும் என்பதை அல்லாஹ் தூதர் பெருமானாள் சல்லல்லா அவர்கள் கூறினார்கள் இதில் நாம் ஒவ்வொரு விஷயங்களாக எடுத்து பார்ப்போம் இன்னும் முதல்ல நம்ம பார்க்கும்பொழுது அல்லாஹின் தூதர் சல்லல்லா அவர்கள் கூறினார்கள் தன்னுடைய தோழரிடத்தில் அமானுதம் பால்படுத்தப்பட்டால் நீங்கள் கேமது நாளை ஏற்பாருங்கள் என்று உடனே சஹாபாக்கள் அல்லாவிடத்தில் அல்லாவின் தூதரத்தில் கேட்கின்றார்கள் அல்லாவின் தூதரே அமானதம் பால்படுத்தப்படுவதென்றால் எப்படி நாங்கள் விளங்கிக் கொள்வது என்று கேட்கின்றார்கள் அதற்கு அல்லாவின் தூதர் சல்லலாவின் செல்லும் அழகாக பறி சொல்கின்றார்கள் தகுதி இல்லாதவர்களிடம் பொறுப்புகள் ஒப்படைக்கப்படுவது அப்படி ஒரு காலம் வரும் வந்துவிட்டால் அது அமானித பால் என்பதை தெளிவுபடுத்தினார்கள் மற்ற விஷயங்களுக்கு நாங்கள் போகிறதுக்கு முன்னால் இன்றைக்கி நாட்டில் கொலைகள் கொள்ளைகள் அநியாயங்கள் அக்கிரமங்கள் மடை ம மடத்தனங்கள் அறியாமைகள் இவையெல்லாம் வளர்ந்து உச்சகட்டத்தில் இருக்கின்றது மது ஆறாக ஓடுகிறது இதற்கெல்லாம் காரணம் ஒன்றே ஒன்றுதான் தகுதி இடத்துல ஆட்சியை ஒப்படைப்பதும் தகுதி இல்லாத இடத்துல நாட்டை ஒப்படைப்பதும் தகுதி இல்லாத ஒரு இடத்துல நிர்வாகத்தை ஒப்படைப்பதும் தான் காரணம் இதுதான் அமானித பால் இந்த அமானித பால் ஏற்பட்டு விட்டால் மற்ற எல்லா அக்கிரமங்களும் தானாக நடந்தேறிவிடும் நீ பார்க்குறோம் இன்றைக்கி வாட்ஸ்அப்பெல்லாம் திறக்கவே கொலைகள் எல்லாம் மிகவும் சாதாரணமான கொலைகளை எப்படி ஆகிப்போச்சுன்னா கொலை செஞ்சுக்கிட்டு தான் மக்களெல்லாம் ஒரு பேப்பர் கீழே விழுந்து கிடப்பது போல் யாரோ த சும்மா அப்படி தலையில் அமர்ந்திருப்பதை பார்த்து சென்று கொண்டு இருந்தோம் எப்படி இருப்போம் போயிட்டு இருப்போம் அதுபோல் அதிர்ச்சி கொலை நடப்பதை மக்கள் பார்த்து பதட்டமடையாத சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது கொலைகள் அன்றாடம் காட்சியாக மாறிவிட்டது இதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் தகுதியில்லாதவர்களிடத்தில் நாம் நாட்டை ஒப்படைத்து விட்டோம் அநியாயக்காரருடைய ஆட்சி நடக்கிறது என்பது தான் அர்த்தமாக இருக்கிறது சட்டம் ஒழுங்கு கட்டுவிட்டது நம்ம பாணியில் சொல்லப்போனால் சட்டம் ஒழுங்கு கட்டு விட்டது எங்கு பார்த்தாலும் அநியாயம் அக்கிரமம் எந்த அளவுக்கு அந்நிய ஆணவ கொலைகள் நடக்கிறது என்ன காரணம் ஜாதி விட்டு ஜாதி அவன் திருமணம் செய்து கொள்வதற்காக ஆனால் விபச்சாரம் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் இவனுக்கு ஜாதி தேவையில்லை எப்படி எப்படி ஒரு மடையன பாருங்கள் விபச்சாரம் பெருகிவிட்டது விபச்சாரம் பண்ணும் பொழுது இவனை ஜாதி பார்ப்பதில்லை ஆனால் திருமணத்திற்கு வாழை துடிக்கக்கூடிய ஒரு ஆணும் பெண்ணும் ஒன்றாக சேரும் பொழுது ஜாதி பார்க்கிறா என்றால் இவர்களோட மடையர்கள் இவரோட ஜகில்கள் யார் இருக்கிறாங்க ஒரு பக்கம் சுகாதாரம் பயனுங்க சுகாதாரம் பண்ணுங்கிற ஊரெல்லாம் என்ன செய்த சாக்கடைகள் தேங்கி கிடக்கிறது ஒரு பக்கம் தண்ணீர் பஞ்சம் இன்னொரு பக்கம் தண்ணீர் குழாயில் உடைத்து ஆறாக ரோட்டில் ஓடிக்கொண்டே இருக்கிறது பத்து நாள் இருபது நாள் கிடைத்ததை சரிவதற்காக வருகிறார்கள் அப்போ இதெல்லாம் எதை காட்டுகிறது என்று சொன்னால் நாம் தகுதி இல்லாத நாம் நிர்வாகத்தை ஒப்படைத்து விட்டோம் என்பதைத்தான் காட்டுகிறது இது கேமராளுடைய அடையாளம் இவைகள் நடக்காமல் உலக அழிவு நெருங்காது உலக அழிவு நெருங்கிட்டோம் என்பதற்கு இது மிகப்பெரிய விஷயம் நீ பாருங்கள் எந்த அளவுக்குனா ஆக்சிஜன் மக்களுக்கு ஆக்சிஜன் இல்லை ஹாஸ்பிட்டலில் பெட் இல்லை ஆனால் கொரோனா கட்டுப்படுத்துக்கு மாஸ்க் போடலாம் ஃபைன் போடுறாங்க மாஸ்க் போட்டு மாஸ்க் எப்பவும் போடணும் வலியுறுத்தணும் தெரியுமா இரண்டு நபர்கள் அதுவும் புருஷ மண்டாட்டி இல்லை அண்ணன் தம்பியில் ஒரு வீட்டில் வசிப்பவர்கள் இல்லை புதிதாக ஒருவர்கள் இப்போ யார் பக்கத்தில் போகும்போது மாஸ்க் போடணும் அவ்வளோதான் இதான் சரியான விஷயம் அப்போ இல்லை நீங்கள் ஒத்தையில் பைக்கில் போனாலும் சரி ஒத்தையில் காரில் இருந்தாலும் மாஸ்க் போட்டுக்கிட்டே போனால் அப்போ காற்றிலெல்லாம் கொரோனா கிருமி பரவிருக்கிறதா இது சமுதாய தொற்றாக பெரும் பெருந்தொற்றாக மாறிவிட்டதா என்ற கேள்வி இங்கே எழுகிறது எந்த அளவுக்கு நான் நோய் வந்தால் அவங்களுக்கு மருத்துவம் பார்ப்பது ஒரு காலம் போய் இப்பொழுது சும்மா இருக்கவங்களெலாம் மருத்துவம் பார்த்து நோய் வந்து அவர்கள் நோயின் பக்கம் தள்ளப்படுகின்ற காலத்துக்கு நம்ம வந்துவிட்டோம் என்ன காரணம் என்றால் உலகமே வியாபாரம் மகிமாயிக் கொண்டிருக்கிறது ஒரு பக்கம் போதிய தடுப்பூசி இருக்கிறது என்ற விளம்பரம் இன்னொரு பக்கம் ஒரு புறம் போதிய தடுப்பூசி இருக்கிறது என்ற விளம்பரம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அரசின் இருந்து இன்னொரு புறம் நாம் மருத்துவமனைகளில் ஆக்சிஜன் இல்லாமல் மறு மருத்துவ வசதிகள் இல்லாமல் தடுப்பூசிகள் இல்லாமல் மக்கள் அநியாயமாக செத்து முடிகின்றார் என்ற செய்தியும் அளமந்து கொண்டிருக்கின்றது நாம் யாரை நம்புவது எதை நம்புவது என்று தெரியவில்லை மொத்தத்தில் நிர்வாக திறமை இல்லாத ஒரு இடத்துல நாம் எரிஞ்சிருக்கோம் நாட்டை ஒப்படைத்து விட்டோம் நாட்டை ஒப்படைச்சிட்டு இன்றைக்கி நீங்கள் நாடே நாசமாக போய்கிட்டு இருக்கு போன மாதம் ஆறாம் தேதி நடந்த ஒரு எலெக்ஷனுக்கு ரெசல்ட்டு சொல்கிறதுக்கு ஒரு மாத காலம் எடுத்துருக்கு எடுத்துக்கொள்கிறார்கள் இதில் எதுவானாலும் நடக்கலாம் எல்லா இடங்களிலும் கண்டனர்கள் வருது பெட்டிகள் மாற்றப்படுகிறது என்ற பரபரப்பு செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது அப்போ இதெல்லாம் நம்ம எப்படி பார்க்கணும்னு சொன்னால் ஜனநாயகம் செத்து மடிந்து விட்ட செத்து கொண்டு இருக்கிறது இல்லை செத்து மடிந்து விட்டது எப்படி தெரியுமா எலெக்ஷன் என்பதற்கு எலெக்ஷனை நடத்துவதற்கு இராணுவத்தினுடைய துணை இராணுவத்தை தான் நீங்கள் தேர்தலை நடத்தக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது என்று சொன்னால் இங்கு அரசாங்கத்தினுடைய தேர்தல் ஆணையத்தினுடைய கட்டான க வலுவ வலுவமைப்பு அதாவது வலுவான கட்டமைப்பு இவர்களுக்கு இல்லை அவெல்லாம் வலுவிழந்து விட்டது கட்டமைப்புகள் வலுவிழந்து போய் இன்றைக்கி நாட்டில் வந்து இராணுவத்தையும் காவல்துறையும் வைத்து தான் பயங்காட்டிய மக்களிடத்திலே ஆட்சி செய்யக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது இப்போ அந்தளவுக்கு கிட்டத்தட்ட இராணுவ ஆட்சி போன்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது மக்களாட்சி என்பது மங்கி போனது இப்பொழுது மறந்தே விட்டது என்று சொல்லலாம் ஆகையால் ஏன் இதை கூறுகின்றாலே அரசியலுக்காக அல்ல இதுவும் கேமனானுடைய அடையாளமாகத்தானும் காண வேண்டும் ஆகையால் இனி வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் தெளிவாக எடுத்து நாம் உண்மையிலேயே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்ஷா அல்லா இதற்கு அடுத்து ஒரு சில அடையாளங்களை நாம் பார்ப்போம் எல்லாமல்ல அல்லாஹ் ரபுல்லமின் இந்த மர்மையின் அடையாளங்களுக்கு சொந்தக்காரர்களாக நம்மை ஆக்கிவிடாமல் நம்மை அல்லாஹ் ஆலமீன் மர்மையினுடைய சிந்தனைக்குரியவர்களாக சிறந்த மக்களாக ஆக்கிவிட வேண்டும் என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கின்றேன் வாஹ் தோவான் அலிஹம்தில்லாய் ரபுல்லாலமின் அலாம் வலிகம் வரமத்தி வரகாத்தூ